ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆர்ஜே ரமேஷ். இப்போது என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த ஜி தமிழ் தொலைக்காட்சியில் வந்து ரொம்ப காலமாக போயிட்டு இருந்த ஒரு நாடகம், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சீரியல் வந்து செம்பருத்தி. உங்களுக்கு தெரியும், நிறைய நட்சத்திரங்கள் வந்து இதில் நடிச்சிருந்தாங்க. இதில் லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த செம்பருத்தி நாடகத்தின் சீரியலினுடைய நாயகன் கார்த்திக், அதாவது ஆதிக்கு பதிலாக வந்து இன்னும் ஒருத்தர் நடிக்க போகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 வீக்ஸாக வந்து அப்டேட்ஸ், நிறைய நியூஸ் வந்து ரூமர்ஸ் எல்லாம் போயிட்டுருந்தது. இப்போ அது எல்லாவற்றையும் உண்மையாக்குற விதமாக இந்த சீரியலில் வந்து ஆதிக்கு பதிலாக நடிக்க போகின்ற புதிய ஆதியார் அப்படின்னு சொல்லி அந்த ஆதியே அப்டேட்டை கொடுத்துருக்காரு. பிஹைண்ட் கூட்ஸ் வெப்சைட், யூடியூப் தளம் எல்லாமே இருக்குது. அதில் வந்து விஜே ஆர்ஜேயா பணியாற்றிய அக்னி அப்படின்னு சொல்லப்படுறவர், இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர் தான் வந்து அடுத்து செம்பருத்தி சீரியலில் வந்து ஆதியாக மாறப்போகிறார். இனி அவருக்கு பதில் இவர் அப்படின்னு சொல்லி இவரோட ஃபேஸ் வந்து நாடகத்தில் வரப்போகுது. எனவே இதை வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்களான்றதை பொறுத்திருந்து பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட கன்வே பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஜி தமிழ் சேனலில் டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய செம்பருத்தி சீரியலில் லீட் கேரக்டர் ஆதி கடவுர் ஆதித்யாவா நான் வரேன். ஆல்ரெடி கார்த்திக் ராஜ் அவர்கள் மிக சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு கேரக்டர் டெஸ்டினி இப்போ அதை என்கிட்ட கொண்டு வந்திருக்கு. இந்த ஒரு ப்ராஜெக்ட் மூலிமா என் மேலே ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் முழுமையாக உணர்கிறேன். ஏன்னா இதை நான் நல்லா யோசித்து எடுத்த ஒரு முடிவு தான். அதே சமயம் என்னுடைய அந்த முடிவு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. ஸோ நிச்சயமாக நீங்கள் என்னை ஆதரிப்பீங்க, உங்களுக்கு என்னை பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த ஜி தமிழ் சேனலுக்கும் இன்சைடர்ஸ் மீடியாவுக்கும் செம்பருத்தி டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். 9:00 மணிக்கு ஜி தமிழில் பார்க்கலாம். நல்லதே நடக்கும்.